SmileyTrips.com, the domestic and international tour expert. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ராகுல்காந்தி எம்பி பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருப்பதை கண்டித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கருப்பு உடையில் வந்திருந்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து ராகுல்காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் உறுப்பினர்கள், திமுக உறுப்பினர்கள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் கருப்பு உடையில் வந்தனர். மாநிலங்களவை காலையில் கூடிய போது அமளி காரணமாக ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் பகல் 2 மணிக்கு கூடிய போது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கான பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. பின்னர் நிதி மசோதா விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஆனால் அதானி விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை கோரி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் விவாதம் இன்றி நிதி மசோதா குரல் வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. தொடர் அமளி காரணமாக நாள் முழுவதும் அவை ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோல் மக்களவை கூடியவுடன் சபாநாயகர் இருக்கையை எதிர்க்கட்சியினர் முற்றுகையிட்டனர். ராகுல்காந்தியின் தகுதி நீக்கத்தை கண்டித்தும் அதானி விவகாரத்தில் கூட்டுக்குழு விசாரணை கோரியும் முழக்கங்கள் எழுப்பப்பட்ட நிலையில் அவை கூடிய சிறிது நேரத்திலேயே ஒத்திவைக்கப்பட்டது. 4 மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. 4 மணிக்கு அவை கூடிய போதும் அமளி நீடித்ததால் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. இதற்கிடையே நாடாளுமன்றத்தின் வெளியே கருப்பு உடையுடன் எதிர்க்கட்சியினர் பேரணியாக வந்தனர். ஜும்முன்னா சிறைவாசம் வனவாசம் சொல்லி அந்த காலத்தில் நம்ம எமர்ஜென்சி நேரத்தை சொல்லுது மாதிரி இன்றைக்கு மோடியுடைய ஆட்சியில் ஜனநாயகமே கிடையாது. எங்கே பார்த்தாலும் ஜனநாயகம்ல இருண்ட சூழ்நிலை இருக்கிறது. இந்த இருண்ட சூழ்நிலிருந்து ஒளி பிறக்கின்ற 2024 நோக்கி இந்த எதிர்க்கட்சிகள்லாம் ஒன்று சேர்த்து போகிறது தான் காங்கிரஸினுடைய வேலைன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நான் பேசுகிறேன். இங்கே இதுதான் உண்மை. இப்போ ஜனநாயகம் மீண்டும் தழைத்து வர வேண்டுமானால் ஒட்டுமொத்தமாக எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து இவங்க வந்து ஆட்சிக்கு வர்றதுக்குள்ள வாய்ப்பை தேடிக்கணும். ராகுல் காந்தி அவர்களை பற்றி தயக்கம் காட்டினார்கள். அவர்கள் கூட ராகுல் காந்தி அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு அவருக்காக குரல் கொடுக்க இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தில் இருக்கிற எல்லா மாநில கட்சிகளும் எல்லா தேசிய கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கு பிஜேபிக்கு எதிராக பிஜேபி ஆட்சிக்கு எதிராக ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆதரவாக ஒன்றுபட்டு நிற்கக்கூடிய நிலையை அவர்களே ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். முன்னதாக மக்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் காகிதங்களை கிழித்து சபாநாயகர் மீது வீசி எறிந்ததாக புகார் எழுந்துள்ளது. இது ஜனநாயகத்துக்கு செய்த அவமரியாதை என பாஜக சாடியுள்ளது. SmileyTrips.com, the domestic and international tour expert.